நம்முடைய எண்ணங்கள் மாற வேணும், நம்முடைய அறிவில் ஒரு மாற்றம் ஏற்பட வேணும், நம்முடைய விசுவாசத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேணும், நம்முடைய செயல்களில் ஒரு மாற்றம் ஏற்பட வேணும். அதுதான் என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. வாழ்க்கையில் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தலாம். என்னைக்கு இப்படியே இருக்க வேண்டியதில்லை. கஷ்டப்படுகிறவர்களுக்கு சொல்கிறேன், என்றைக்கும் கஷ்டத்திலே வாழ வேண்டியதில்லை, இல்லாமையிலே வறுமையிலே வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. மாற்றிடலாம். நான் சொல்கிறேன் எங்களுக்கு, நீங்கள் வாங்க காமிக்கிறேன், மாற்றியே காமிக்கலாம், மாற்றி ஆக்கிடலாம் பாருங்கள். கொடுப்பது செழிப்பது என்கிற காரியத்தில் எப்படி இந்த கிருபையில் வாழ்வது, எப்படி இந்த கிருபையை பயன்படுத்துவது, இந்த கிருபையின் அடிப்படையிலே எப்படி கொடுப்பது செழிப்பது, இதை கவனிக்கிறோம். இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். இன்னும் சில வாழ்களுக்கு அதை பார்க்க போகிறோம். கொடுப்பது செழிப்பது எப்படி, அதுவும் கூட கிருபையின் மூலமாக தான். எல்லாமே கிருபை தான், கிருபையும் விசுவாசம்தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, எல்லோரும் சொல்லுவோம் பார்ப்போம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்போம். அப்படி தான் செழிப்போம், அப்படி தான் சுகமும், அப்படி தான் எல்லாம் அப்படி தான். அப்போ பாவத்தில் பாவத்தின் மீது வெற்றியோடு வாழ்கிறதும் அப்படி தான். அதுதான் காமிச்சேன் ஒரு உதாரணமாக. இதெல்லாம் சில உதாரணங்கள் காமிக்கும்போது தான் என்ன ஆகுது நமக்கு, இதை எப்படி இந்த கிருபையை குறித்து கற்றுக்கொண்டதை எப்படி எல்லா ரீதியிலையும் பயன்படுத்த முடியுன்றதை நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு போகிறோம். செழிப்பை கொடுப்பதும் செழிப்பதும், இதில் எப்படி கிருபை பயன்படுகிறது, இதில் எப்படி கிருபையின் அடிப்படையில் இதை செய்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் இந்த கொடுக்கறதும் செழிப்பதும் கூட செழிக்கிறதும் கூட நடக்கிறதுங்கிறத பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் கிருபையாய் எல்லாவற்றையும் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வைத்து விட்டார். ஒரு ஆளுக்கும் ஒன்றிலும் நீங்கள் குறைவுபடக்கூடாது என்று தான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்னா நான் ஒரு நாளும் பைசாவுக்கு குறைவுபடுவது இல்லை என்ற அர்த்தம். அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார் பாருங்கள். இந்த நல்ல மெய்ப்பர் பாருங்கள், மெய்ப்பர் ஆடு மேய்க்கிறவங்க கூட புல்வெளியில் கிடைக்காத காலங்களில் போய் மலைப்பாங்கான இடத்துக்கு போய் தேடி பார்த்து எங்கே புல்வெளி இருக்குதுன்னு பார்த்து அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முதல்ல இவன் போய் மலை ஏறி போய் பார்த்து அந்த இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆட்டை கூப்பிட்டு போவானா பாருங்கள். ஏன்னா அவனுக்கு ஆட்டுக்கிட்ட போய் ஆடு இந்த வாரம் ஒன்றும் சாப்பாடு கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல முடியாது. அப்போ அவன் நல்ல மெய்ப்பனாக இருக்க மாட்டான். இவன் மட்டும் வீட்டில் நல்லா தின்னு கொளுத்துட்டு ஆடுகளுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கலாம், என்ன மெய்ப்பன், கெட்ட மெய்ப்பனவன். நம்ம கர்த்தர் நல்ல மெய்ப்பர். அவர் வந்து நம்மளை பார்த்து, தம்பி 2009 ரிசெஷன் நடக்குது தெரியாதா உனக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ரிசெஷனில் தான் இருக்கணும், என்ன பண்ணுறது, கொஞ்சம் சோறு கீறு இருக்காது, மூணு வேளை சாப்பிட்றத சில பிரசங்கியார் சொல்கிற மாதிரி 4 காப்பியை 2 காப்பி ஆக்கு, 3 வேளை சாப்பாடை 1 வேளை சாப்பாடு ஆக்கு அப்படிங்கிற மாதிரி, இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும், என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சொல்கிறது இல்லை. இவர் நல்ல மெய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை, சங்கீதக்காரன் சொல்கிறான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய நல்ல மெய்ப்பராகிய இயேசு, அவர் மீட்பர் மட்டும் இல்லை மெய்ப்பர், எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டார். ஏற்கனவே பண்ணிட்டாருன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு பிரசங்கம் தேவைப்படுது. பண்ணிட்டாரு, அந்த பண்ணதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, பேங்க்கில் இருக்க காசு மாதிரி அது. அது என்னென்னா மூட்டை கட்டி ரூமில் நிறையா போட்டு வச்சுருக்கிற மாதிரி, ஆனால் பூட்டி இருக்குது. அந்த பூட்டை திறக்கிறது எப்படி, எடுக்கிறது எப்படி, அதை பயன்படுத்துறது எப்படி, இதைத்தான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இனிமே வந்து அவர் ஒன்று தர வேண்டியது இல்லை, எல்லாத்தையும் தந்துட்டார். நம்முடைய மெய்ப்பர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது தான் நற்செய்தி. ஆகவே இந்த பொருளாதார விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். இதை குறித்து பல வாரங்கள் போதிக்க போகிறேன். இப்போது தவறக்கூடாது. ஏன்னா இது வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நிறைய பேர் வாழணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் மாற்றத்துக்குரிய காரியத்தை செய்ய மாட்டேறாங்க. எப்பவும் செய்ததையே செஞ்சிட்ருக்கிறாங்க. இவங்க செய்கிறதே தான் செய்வாங்க, ஆனால் வாழ்க்கை மட்டும் மாறணும். அது மாறணும், இவங்க மாற மாட்டாங்க. ஹலோ, நீங்கள் மாறினா தான் அது மாறுங்க. உங்கள் வீடு மாறணும்னா, உங்கள் நிலம் மாறணும்னா, பொருளாதார நிலம் மாறணும்னா, நம்முடைய எண்ணங்கள் மாற வேணும், நம்முடைய அறிவில் ஒரு மாற்றம் ஏற்பட வேணும், நம்முடைய விசுவாசத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேணும், நம்முடைய செயல்களில் ஒரு மாற்றம் ஏற்பட வேணும். அதுதான் என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. வாழ்க்கையில் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தலாம். என்றைக்கு இப்படியே இருக்க வேண்டியதில்லை. கஷ்டப்படுகிறவர்களுக்கு சொல்கிறேன், என்றைக்கும் கஷ்டத்திலே வாழ வேண்டியதில்லை, இல்லாமையிலே வறுமையிலே வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. மாற்றிடலாம். நான் சொல்கிறேன் எங்களுக்கு, நீங்கள் வாங்க காமிக்கிறேன், மாற்றியே காமிக்கலாம், மாற்றி ஆக்கிடலாம் பாருங்கள். மாற்றியே தீர்றது, விடுறதில்லை. இங்கே வந்து சும்மா சாமி கும்பிட்டு போகிறதுக்கு வரல நீங்கள்.
ஐயோ ஏதோ ஒரு சாமியார் பிரசங்கம் பண்ணுறது கேட்டு போகிறதுக்கு வரல. ஏன் ஹலோ, நான் சாமியாரும் இல்லை, நம்ம கர்த்தர் சாமியும் இல்லை, நம்ம கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீ கேட்டிருந்தால் உன்னுடைய செழிப்பு நதியை போல புரண்டோடுன்றார். ஒரு இடத்துல நல்லா கேளுங்க, ஏனென்றால் வாழ்க்கை மாறும், பிரமாதமாக மாறும். இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை எப்போவுமே எப்படியே இருக்காது, ஏன்னா இதை மாற்றக்கூடிய சக்தியை கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. நம்முடைய தீர்மானங்கள் இதை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்போ எப்படி கொடுப்பது செழிப்பதுங்கிற விஷயத்தில் எப்படி இந்த கிருபையில் வாழ்வது என்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு பிறகு இன்னும் சில காரியங்கள்லாம் கவர் பண்ண கூட நல்லாயிருக்கும். குடும்பம் போல காரியங்கள், அதில் எப்படி கிருபை வருது. அப்புறம் வேலை போன்ற காரியங்கள், அதில் எப்படி கிருபை வருது. இல்லை கொஞ்சம் உதாரணங்களை காமிக்க காமிக்க தான் எப்படி இந்த கிருபைன்ற காரியத்தை, கிருபையில் வாழ்வதுங்கிறத எல்லா விதத்திலும் பயிற்சி வைக்க முடியும், எல்லா அம்சங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சி வைக்க முடியுன்றது புரிய ஆரம்பிக்கும் இல்லையா. சரி பாருங்கள், கிருபை குறித்து போகிறது இப்போ என்ன சொன்னோம், கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, நாம் வந்து இப்போது அதுக்குரிய பிரதியுத்திரத்தை காட்டணும். அதுதான் விசுவாசம், விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளணும் இல்லையா. அவர் செஞ்சு முடிச்சு, நாம் விசுவாசிக்கிறதுனால அவர் கொடுக்கறது இல்லை, அவர் கொடுத்ததுனால நாம் விசுவாசிக்கிறோம். அப்போ செழிப்புன்னு வரும்போது, கொடுக்கறதுன்னு வரும்போது, நாம் கொடுக்கறதுனால கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரா, நாம் கொடுக்கறதுனால அவர் கொடுக்குறாரு. நான் முதல்ல கொடுக்குறேன், அவர் கர்த்தர் பார்க்குறாரு, ஆ கொடுத்துட்டான் அவன், அப்போ அவனுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறாரா. நான் சொல்கிறேன் இல்லை, அவர் கொடுத்துட்டதுனால நாம் இப்பொழுது காணிக்கையிலும் தசம் மாலையும் கொண்டு வர்றோம், கர்த்தருக்குன்னு கொடுக்குறோம். ஏன்னா நாம் கொடுத்தா அவர் கொடுப்பாருன்னு இல்லை, அவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, அவர் கொடுத்ததை நான் எடுத்துக்கொள்கிற வழி தான் நான் கொடுக்கறது. இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கு. ஏன்னா சிலர் இந்த கொடுக்குற விஷயத்தை வேதத்திலேருந்து வசனங்கள் எடுத்து தாறுமாறாக லீகலிஸ்டிக்காக இதை ஒரு கிரியின் அடிப்படையில் போதிச்சு வச்சிடுறாங்க. கிருபையின் அடிப்படையில் போதிக்கிறதுக்கு பல கிரியின் அடிப்படையில்னா அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நீ கொடு, கொடுத்தாதான் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ கொடுக்கறத பார்த்து தான் கர்த்தர் உனக்கு கொடுப்பார், அப்படி தான் அது. நீ கொடுக்கலனா கர்த்தர் உன்னை சபிச்சு போடுவாராக்கும், நீ கொடுக்கலனா ஆஸ்பத்திரியில் போய் இந்த மாதம் 10,000 ரூபா நிச்சயமாக கட்டுவே ஆகும். அது வேறு ஆஸ்பத்திரிலேருந்து பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு நீ கொடுக்கல, அதனால தான் உனக்கு ஆஸ்பத்திரியில் கிடைக்கிறேன். 1,000 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா சரியாக போயிருக்கும், 10,000 ரூபா இப்போ செலவழிக்கிறேன் பார்த்தியா, நீ கொடுக்காதனால கத்தர் உன்னை சபிச்சு போட்டாராக்கும், உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கி போட்டாராக்கும், அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தட்ட பேசியிருந்தேன் பாருங்கள், அவர் சொல்கிறார் முன்ன எங்கேயோ போயிட்டு இருந்தாராம் பாருங்கள், சிலரெல்லாம் இதில் இருந்துருக்கிறீங்க, தப்பிச்சு படிச்சு ஓடியாந்துருக்கிறீங்க. சிலதெல்லாம் எனக்கு கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னாலையும் நம்ப முடியல பாரு, நம்ப கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஜனங்களே வந்து சொல்கிறாங்க இப்படிலாம் இருந்ததுங்கன்னு சொல்கிறாரு, யார் எவ்வளோ கொடுக்குறான்னு லிஸ்ட்டே பாஸ்ட் இவரை வச்சு தான் போட சொல்லுவாரான், வரிசையாக போட்டே வரணுமா, இவ்வளோ நாள் 2,000 ரூபா கொடுத்துருந்தவர் இப்படியே 1,000 ரூபா கொடுக்குறாரு, அந்த பேரில் நோட் பண்ணி தரணுந்தாலும் கொஞ்சம் சரி கிடையாது, இப்போ 2,000 ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி கொடுத்தோடனே பாஸ்டர் உடனே ஃபோன் எடுத்து அவருக்கு பண்ணுவாரான், இந்த மாதிரி கத்திர எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சார், உன் வீட்டில் எப்படி நாசம் மோசம் நடக்க போகுது. அந்த ஆள் அரளி வளரி அடித்து ஓடி வந்து, ஐயோ சாமி இருந்தால் அங்கே பிடிங்க, 1,000 ரூபா எப்படிங்கன்னொடனே சரி ஆசீர்வாதம் போ. இதுக்கு என்னன்னா, இதுக்கு சில வசனங்களும் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வசதியாக சில வசனங்கள்லாம் இருக்குது, அதே வசனத்தை தான் நான் எடுக்க போகிறேன் இன்னைக்கு எடுத்து, அது அப்படி இல்லைன்றதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது கிருபையை போதிக்கிற சபை, கிருபையை போதிக்கிறதுனால தான் அந்த சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணத்திலும் தப்பிச்சு ஓடி வந்துருக்கிறீங்க சிலர்லாம். கிருபையை காமிக்க போகிறோம் உங்களுக்கு, கிருபையில் இன்டர்பிரிட்டேஷன் பண்ண போகிறோம் இப்போது, அதுதான் கரெக்டான விஷயம். இங்கே திருப்பவும் மல்கியா 3 அதிகாரம் 8 வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். இதுதான் ரொம்ப பிரபலமாக பயன்படுத்தப்படும் வசனம். எதுக்கு, கர்த்தர் உன்னை சபிப்பார், ஒடிப்பார், காலை ஆஸ்பத்திரியில் கடத்துவார், உன்னிடத்துலேருந்து காசை பிடுங்குவார், நீ சபிக்கப்பட்டவன் இப்படிலாம் சொல்கிறதுக்கு, தசமாக கொடுக்கல அதனால் நீ சபிக்கப்பட்டு விட்டாய் அப்படிலாம் சொல்கிறதுக்கு இதை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆகவே நான் இதை எடுத்து சில காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 8 வசனம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள் தீர்க்கதரிசியின் மூலமாக, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதில் உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. இது ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி வசனம், நிறைய பிரச்சனை இருக்கு பார்த்தியா, சொல்லிடுச்சு, கர்த்தரை ஏமாத்திட்ட நீ, கர்த்தர்கிட்ட திருடிட்ட, யூ ஹவ் ராப்ட் காட், கர்த்தர்கிட்டருந்து கொள்ளையடிச்சிட்ட நீ, கர்த்தருடைய காசை கொள்ளையடிச்சிட்ட. ஆகவே என்ன ஆகுது, 9 வசனம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ரொம்ப வசதியாக போச்சு,
பிரசங்கம் ரொம்ப ஈஸியாக வரும் போ. கூடு இல்லைனா நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல்லகனிலே திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேர் இந்த வசனத்தை வாசித்துட்டு என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் ரொம்ப கோபமாக இருக்கார், ஏன்னா நான் தசமம் கொடுக்கல, காணிக்க கொடுக்கல, அதனால் கர்த்தருக்கு என் மேலே கோபம். அந்த கோபத்தில் என்ன பண்ணிடுறாரு, நம்மளை சபிச்சிடுறாரு. கோயிலில் போனால் பிரசங்கமாக அப்படி தான் இருக்குது, அப்படி தான் சொல்கிறாங்க, கர்த்தர் கோபமாக இருக்கிறவங்க மேலே, கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்போம் மேலே வரும், கோபாக்கினைக்கு ஆளாயிடுவே நீ, கர்த்தர் உன்னை சபிச்சு போடுவாராக்கும் அப்படின்னு அப்படியே சொல்லியிருக்கு. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்னு இருக்குது வாஸ்த நானும், ஆனால் உண்மையாக அர்த்தம் என்னன்னு விளங்கி கொள்ள வேணும் என்றால் வேத வசனம் முழுவதையும் எடுத்து அதை பார்த்து அதன் அடிப்படையில் தான் இதை விளங்கி கொள்ளணும். மொழியை சும்மா ஏதோ ஒரு வசனத்தை எங்கேருந்தோ சும்மா வாசித்துட்டு இப்படி தான் சொல்லிடக்கூடாது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன்னு வைங்க, நான் அல்லது ஏதோ ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, சொன்ன உடனே சிலர் அதை தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன நல்லா புரியலன்னா, நான் எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சிக்கலன்னா, நான் சொன்ன அந்த ஒரு காரியத்தை வச்சு என்னை வந்து தப்பாக இடப்படக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு லெட்டர் எழுதுனேன்னு வைங்க, பாரு எப்படி எழுதிட்டார், இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொன்னாராக்கும், இப்படி சொன்னாராக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்ன நல்லா தெரிஞ்சவங்க, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, என்ன வாரம் வாரம் கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. அப்போ உங்கள்கிட்ட வந்து யாராவது அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லுங்கள், சச்சா அவர் அப்படிலாம் கிடையாது பா, சொல்லியிருக்கவே முடியவே முடியாது, எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும், நான் இத்தனை வருஷமாக போகிறேன், நான் இவ்வளோ நாள் பிரசங்கம் கேட்குறேன், அவர் எல்லாம் பேசுகிறாரு, நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு நாளும் சொல்லியிருக்கவே முடியாது, என்னால் நம்பவே முடியல. நான் உனக்கு சொல்கிறேன் போட்டு காமி, அதில் அது லெட்டரை கொண்டா நான் வாசித்து உனக்கு நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாருன்னு, அதனுடைய அர்த்தத்தை உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி கரெக்ட் பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி தான் இது. அப்போ இந்த ஒரு வசனத்தை வாசித்துட்டு தீர்மானிச்சிடக்கூடாது. என்ன சொல்லுதுங்க, நீங்கள் என்னை வஞ்சித்து விட்டீர்கள், மனுஷன் தேவனை வஞ்சித்து விட்டான், எதனால் வஞ்சித்தோன்றீங்க, தசமபாகத்திலும் காணிக்கையிலையும் வஞ்சித்துட்டீங்க, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இதை வச்சு என்ன சொல்கிறாங்க, தசமபாகம் காணிக்கை நீங்கள் கொடுக்கல, அந்த விஷயத்தில் கர்த்தரை ஏமாத்திட்டீங்க, ஆகவே கர்த்தர் உங்களை சபித்து விட்டார். அப்போ தசமமாக காணிக்கு கொடுக்காதவர்களை கர்த்தர் சபிக்கிறார், கர்த்தருடைய சாபம் உங்கள் மே, இப்படி தான் போகுது பிரசங்கம், எப்படி போகுது, இதை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு இதில் போயிடுறாங்க. அப்போ தசமமாக காணிக்கு கொடுக்கலனா கர்த்தர் உங்களை சபிப்பார். ஏன்னா மல்கியா 3:8 சொல்லுகிறது, 9 சொல்லுகிறது, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று. அப்படி சொல்லவில்லை என்று காண்பிக்கிறேன். திருப்பவும் ஆதியாகமம் 3:3. பைபிளில் என்னென்னா இந்த முதல் 3 ஒழுங்காக வழங்கிக்கிட்டாலே வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் தீந்துடும். இந்த 3 விளங்காமல்னால தான் வாழ்க்கையிலே பிரச்சனை. அதனால தான் இந்த 3 ஒரு தடவை போதிச்சேன் நான், ஆரம்பங்களின் கோட்பாடுகள்னு. அதை கண்டிப்பாக கேட்டு பார்க்கணும் நீங்கள், இந்த 3 கண்டிப்பாக கேட்கணும். இதில் சொல்லியிருக்கிற காரியங்களை வழங்கிக்கொள்ளணும். மனுஷன் பாவம் செய்த உடனே மனுஷன்கிட்ட வந்து கர்த்தர் பேசுகிறார், ஆதாம்கிட்ட வந்து கர்த்தர் பேசுகிறார் இல்லையா, 17 வசனத்தை கவனிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பகை பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். கர்த்தர் சொல்கிறாரு, உன் மனைவி வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலகின வருஷத்தின் கனியை புசித்தபடினாலே. ஒருத்தர் சொன்னார், மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தேன்னு சொல்லிருக்கு, அதனால் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லலைங்க. சில நேரத்தில் நல்ல மனைவிங்க நல்ல காரியத்தை சொல்கிறாங்க, கேட்குறது நல்லது. இது வந்து அவர் சொன்ன கெட்ட காரியத்தை கேட்டு அதன்படி செஞ்சதை சொல்கிறாருங்க. எதையாவது பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு எதோ பிடிக்குதோ அதை பிடிச்சிட்டு தொங்குறது. மனைவி சொன்னாலே தப்பாயிடாது, மனைவி சொன்ன இது ஒரு கெட்ட காரியம், தவறான வழி நடத்துதல். மனைவி சொன்ன காரியத்தை கேட்டு புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். என்ன சொல்கிறார் கர்த்தர்,
நீ உன் மனைவின் பேச்சை கேட்டு நான் பிசிக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ கனியை புசிச்சதுனால நான் இன்றைக்கு பூமியை சபிக்கிறேன் அப்படியே சொன்னார். வாஸ்தத்தை மாற்றக்கூடாது அப்படியே சொன்னார் கிடையாது. நான் இன்றைக்கு பூமியை சபிக்கிறேன்னு சொல்லலை, அது நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது பாருன்றாரு. சாபக்கேடான ஒரு நிலைக்குள் பூமி நுழைந்து விட்டது. இதை மனுஷனுக்கு ஏற்கனவே வார்ன் பண்ணார், எச்சரித்தார் இல்லையா, சொன்னார் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியில் நீ புசிக்கலாம், ஆனால் இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாதுன்னாரு. ஒரு விலை ஒரு கனி தான் அவனுக்கு விலக்கப்பட்டது, அதை மட்டும் புசிக்காது. புசிக்கிற நாளிலே சாகவே சாவுனா விழுந்து சாகிறது இல்லை, அது சில நேரத்தில் எவ்வளோ பெட்டரு, விழுந்து சாகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் சாவை அனுபவிப்பது, காசு இல்லாத சாவு, சந்தோஷம் இல்லாத சாவு, நிம்மதி இல்லாத சாவு, குடும்பத்தில் பிரச்சனை என்கிற சாவு, கையின் பிரயாசத்தில் வெற்றி இல்லாத சாவு, இப்படிப்பட்ட சாவு, இதெல்லாம் ஒரு சாவு பாருங்கள். சாவுங்கிறது எல்லா கேடுகளின் ஒட்டுமொத்த உருவம் தான் சாவு. ஸோ வெறும் சரீரப்பரமாக உழுந்து சாரது குறிக்கலைங்க, எதை குறிக்கிறது, எல்லா கேடுகளும் இந்த வாழ்க்கையில் பிரவேசித்து விடும். என்றைக்கு நீ அந்த கனியை விளக்கப்பட்ட கனியை புசிக்கிறியோ அன்றைக்கு அது பிரவேசித்து விடும்னு சொல்லி வார்ன் பண்ணார். சொன்னார் அப்படி ஆயிடும்னு. அவர் சொல்ல நீ புசிச்சின்னா நான் வந்து சபிச்சிருவேன்னு சொல்லலை, புசித்தினா இந்த கேடுகள்லாம் உள்ளே நுழைஞ்சிடும், சாப கேடுகள்லாம் வந்து உள்ளே நுழைஞ்சிடும். ஜாக்கிரதை, வாசலை திறந்து விட்றாத, வழியை திறந்து விட்றாதன்னார். அவன் செஞ்சான். இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, நீ திறந்து விட்டப்பா பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த பொருளாதார சாபம்ங்கிறது ஆரம்பத்திலே வந்துருச்சு, ஆதாம் பாவம் செய்த உடனே வந்து விட்டது. அப்போ அந்த சாபம் பூமியில் இருந்துக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் கத்தர் ஆபிரகாமை தெரித்து கொண்டு என்ன சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நான் சொல்கிறது கேளு, நான் சொல்கிற இடத்துக்கு போ, நான் சொல்கிறத செய், நான் உன்னை ஆசீர். அப்போ ஆசீர்வாதத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் போனது வந்து அவன் போனதுனால கத்தர் அவனை ஆசீர்வதிக்கலை, அவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறதுனால இவன் போனான். ஹலோ இருக்கிறீங்களா? அப்போ கத்தர் ஒன்று வந்து சபிச்சிடல, கத்தர் சொல்கிறாரு ஏற்கனவே சாபம் உள்ளே இருக்குது, ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஆசீர்வாதத்தை நான் ஏற்படுத்தி வச்சுருக்கேன், திட்டம் போட்டு வச்சுருக்கிறேன், நான் சொல்கிற இடத்துக்கு போ, நான் காட்டுற தேசத்துக்கு போ, நான் சொல்கிற காரியத்தை செய் அப்படிங்கிறார். அவன் போகிறான், அவன் போனதுனால அவர் ஆசீர்வதிக்கலை, இவர் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்திட்டு தான் இவனை கூப்பிடுறாரு. இவன் போனான்னா தான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும். இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது இப்போ நான் சொல்கிறது? இவன் போனான் அதனாலே அவர் ஆசீர்வதித்தார் கிடையாது, அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு திட்டமிட்டு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டாரு, இவனை கூப்பிடுறாரு, இவன் கீழ்ப்படிஞ்சு போகிறான். போனதுனால அவர் ஏற்படுத்தி வச்ச ஆசீர்வாதத்தை இவன் எடுத்துக்கொள்ள முடிந்தது. அப்படி தான் அதை புரிந்து கொள்ளணும் பாருங்கள். எப்போவுமே உல்டாவாக புரிஞ்சிக்கூடாது, எல்லாத்தையும் தலைகளாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாழ்க்கையை தலைகளாகிடும். அவர் ஏற்படுத்தி வச்சிட்டார், இவன் போகிறான். அப்போ பாருங்கள் கத்தை சொல்கிறாரு, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்னு மல்கியால் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு, அப்பா பாரு, அதனால தான் குறைச்சல் தாழ்ச்சி இந்த சாப நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா ஆசீர்வாதத்தை நான் ஏற்படுத்திட்டேன், இருந்தாலும் நீ அதை சட்டை பண்ணவே இல்லை, அதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன், அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அவர் சொல்கிறார். நான் ஏற்படுத்தின ஆசீர்வாதத்தை நீ எப்படி எடுத்துக்கொள்வது அவர் சொல்கிறாரு, ஒரு பகுதியை, பத்தில் ஒரு பகுதி, தசம பாகம்னு சொன்னால் பத்தில் ஒன்றுன்னு அர்த்தம், மற்றும் காணிக்கைகள், இதை வந்து நீ கொண்டு வா, நீ சம்பாதிக்கிற அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து என்னிடத்தில் கொண்டு வா அப்படிங்கிறாரு. கொண்டு வந்தாயானால் அது வந்து எதுக்கு அடையாளமாக இருக்குது, நீ வந்து என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, நான் தான் உனக்கு ஆதாரமாக இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது ஒரு விசுவாச செயல், நான் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம், நான் தான் உனக்கு எல்லாத்தையும் தந்தேன்றதுக்கு அடையாளமாக உனக்கு தந்ததில் கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டா, பத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிறார். சில சொல்கிறாங்க அது ஏங்க காணிக்க தசமமாக கொடுக்கணும், நான் கத்தரை ஆதாரமாக கொண்டிருக்கிறேன்றத நான் மனசில் நம்பினா போதாதா, நான் நம்புகிறேன்னு சொன்னால் போதாதா, நான் எதுக்கு காணிக்கையும் தசம பார்த்தையும் அதுக்கு ஆதாரமாக கொடுக்க வேண்டும் என்று நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னு சொன்னால் சொன்னால் போதாது, இருதயத்தில் நம்புறேன்னு சொன்னால் போதாது. ஏனென்றால் விசுவாசத்தினுடைய தன்மையே எப்படின்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது,
விசுவாசம் கிரியையில் வெளிப்படலைன்னா அது விசுவாசமே இல்லை. விசுவாசங்கிறது மனதில் நம்புறதில்லை, கிரியையில் கொண்டு வருகிறது தான் விசுவாசம். அப்போ உண்மையாகவே உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம்னு விசுவாசித்தா, நீ அதை உண்மையாக நம்பினா கர்த்தர் சொல்கிறாரு, அப்போ நான் உனக்கு 100% கொடுத்தேன், அதுலேருந்து 10% எடுத்துகிட்டு வாழ்கிறேன் அப்படின்றார். தாவீது அதான் சொல்கிறான் பாருங்கள், ஒரு ஆடு மேய்க்கிற சாதாரண சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் பெரிய ராஜாவாகிறான், கோடீஸ்வரன், கிட்டத்தட்ட 500 கோடி கொடுத்தான்னு சொல்கிறாங்க. அவனே தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி வேல்யூ இல்லை, வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்தான் தேவாலயத்தை கட்டுறதுக்கு. ஆடு மேய்க்கிறோம் பண்ணுற வேலையே அது, அவ்வளோ பெரியவனாயிட்டான் அவன். அவன் ஏன்னா அந்த கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டான் பேசாமல். அதை உண்மையாக நம்பி இருக்கிறான் அவன். சொல்கிறான் அவன் பாருங்கள் என்ன ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறான் பாருங்கள், தேவாலயம் கட்டணும்னு வரும்போது அவன் என்ன பண்ணுறான், ஏராளமாக தனக்குண்டானதுலேருந்து தன்னுடைய சொந்த சொத்துலேருந்து எடுத்து, தனிப்பட்ட முறையில் தேசத்தினுடைய வெள்ளி பொண்ணு இல்லை தன்னுடைய வெள்ளி பொண்ணுலேருந்து எடுத்து 500 கோடிக்கு சமமாக இன்றைக்கு ரேட்டில் 500 கோடின்னு ஒருத்தர் கால்குலேட் பண்ணி சொல்கிறார் கொடுக்குறான். கொடுத்துட்டு மற்றவங்களாம் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறான். மற்றவங்களும் கொண்டாந்து ஏராளமாக கொட்டுறாங்க, அவன்கிட்ட வேலை செய்கிற அதிகாரிகள் ஜனங்கள்லாம் குவிச்சுட்டாங்க கொண்டாந்து. அப்புறம் ஒரு ஜபத்தை பண்ணுறான் பாருங்கள், என்ன சொல்கிறான், கர்த்தாவே நாங்கள் ஒன்றுத்தி எடுத்துகிட்டு வரல, நாங்கள் ஒன்றுத்தி உண்டாக்கலை, நீர் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தீர், நீர் கொடுத்ததுலேருந்து ஒரு சின்ன பகுதி எடுத்து நாங்கள் உமக்கு கொடுத்துருக்குறோம். என்ன மாதிரி ஜபம் பாருங்கள், அது இதெல்லாம் கற்றுக்கணும். சரி, ஏன் அவன் அவ்வளோ பெருசாக உயர்ந்தான்றதுக்கு அங்கே காரணம் விளங்குது அவனுக்கு, க்ளீனாக தெரியுது பாருங்கள். ஏன் அவ்வளோ பெருசானவன், எவ்வளோ அவ்வளோ பெரியவனா உயர்ந்தான், ஏன்னா அவனுக்கு ஒன்று புரியுது, கர்த்தர் தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு, அதுலேருந்து நான் ஒரு சிறிய பங்கு கர்த்தருக்கென்று கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இதை கொண்டு வரும்போது என் மனம் என்ன சொல்லுது, கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம், இதில் என்னுடைய ஆதாரம், நான் இல்லை என்னுடைய ஆதாரம், தேசம் அல்ல என்னுடைய சொத்து இல்லை என்னுடைய ஆதாரம், என்னுடைய ஆதாரம் கர்த்தர் என்கிறத காட்டும்படியாக தான் கர்த்தருக்குன்னு கொடுக்குறான் அதை, இருக்கீங்களா? அப்போ ஏன் கர்த்தர் காணிக்கையிலும் தசமாலையும் கொண்டு வான்னு சொல்கிறாரு, தசமாலை பண்டக சாலை கொண்டு வரலன்னு சொல்கிறாரு? ஏன் சிலர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, சிலர் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தருக்கு ஏதோ காசு தேவை போல இருக்கு. ஹலோ, சிலருக்கு என்னென்ன, கர்த்தருக்கே நாங்கள் உதவி செய்கிறோன்ற ஒரு எண்ணம், கர்த்தருக்கு நான் நிறைய ஹெல்ப் நிறைய செஞ்சுருக்கேன் கர்த்தருக்கு, ஒருத்தர் சொல்கிறாரு கர்த்தருக்கு நான் சொன்ன திருப்பி சொல்லுங்க, என்ன எனக்கு விளங்கலையே, என்ன கர்த்தருக்கு நான் நிறைய செஞ்சுருக்கிறேன், கொஞ்சம் மாற்றி பேச கற்றுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாரு, நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கர்த்தருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னா, அவருக்கு தேவைன்றதுனால கொடுக்கல, ஏன் கொடுத்தீங்க, அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரன்றத நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்றத காட்டுறதுக்காக, உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக கொடுத்தீங்களோ ஒழிய அவருக்கு ஏதோ தேவைங்கிறதுனால அல்ல. எதுக்கு கொடுக்குறோம் நம்ம, இது என்னுடைய நன்றியின் காணிக்கை. பேங்க்ல நிறையா இருக்குது, வீட்டில் நிறைய பொருள் சேர்ந்துருக்குது, நிலம் வீடெல்லாம் உண்டாயிருக்குது, காரெல்லாம் உண்டாயிருக்குது, கர்த்தாவே எல்லாம் உம்மால் தான் உண்டானது, எல்லாத்தையும் நீர் தான் கொடுத்தீர், நீர் எனக்கு கொடுத்ததுனால உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று உள்ளத்தின் நன்றி காணிக்கிறது. இப்படி தான் வரணுன்றாரு.